Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பலாப்பழம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறோம். பலாப்பழம் பணியாரம். இந்த பலாப்பழம் பணியாரம் நல்ல சாஃப்ட்டாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். செய்யிறது ரொம்ப சிம்பிள். வாங்க இந்த சுவையான பலாப்பழம் பணியாரம் எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் bowl எடுத்துக்குவோம். அதல 1 கப் ரவா சேர்த்துருவோம். அதே கப்ல 1/2 கப் வாட்டர் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருவோம். இது ஒரு 150 கிராம் ரவா நல்லா mix பண்ணியாச்சு. இந்த ரவா இந்த வாட்டர்ல ஒரு 15 minutes நல்லா ஊறணும். நல்லா ஊறிட்டு அடுத்து இதல ஒரு 6 பலாச்சுளையை இது போல ஃபைனா கட் பண்ணி சேர்த்துருவோம். 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்குவோம். 1/2 கப் துருவிய தேங்காய் ஒரு ஏலக்காயை இது போல இடிச்சு சேர்த்துக்குவோம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டுருவோம். நல்லா mix பண்ணியாச்சு. அடுத்து இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துருவோம். மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. அடுத்து இதல 1 பிஞ்ச் salt சேர்த்து இது போல ஃபைன் பேஸ்டா நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். பாருங்க நல்லா ஃபைனா அரைச்சுக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பணியார கடாய் வச்சிருவோம். வச்சி இதல நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்தாச்சு. அடுத்து மாவை இத ஒவ்வொரு குளிகளலயே சேர்த்துருவோம். நெய் சேர்த்து செய்யும் பொழுது இந்த பலாப்பழம் பணியாரம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லேனா ஆயில்ல கூட செய்யலாம். ஆனா நெய் சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்டாவும் நல்ல வாசனையாவும் இருக்கும். பாருங்க எல்லாம் சேர்த்தாச்சு. இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். பாருங்க நல்லா வெந்துட்டு நல்லா கோல்டன் பிரவுனா நல்லா வெந்துட்டு இப்போ ஓவனா திருப்பி விட்டுருவோம். இந்த பலாப்பழம் பணியாரம் குயிக்கா வெந்துடும். பாருங்க ஓவனா நல்லா திருப்பி விட்டுருவோம். திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். பாருங்க நல்லா வெந்துட்டு இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருவோம். பாருங்க சூப்பரான நெய் வாசனையோட பலாப்பழம் பணியாரம் ரெடி ஆயிட்டு. பாருங்க எவ்வளவு குயிக்கா இந்த பலாப்பழம் பணியாரத்தை ரெடி பண்ணியாச்சு. இந்த லாக் டவுன்ல வீட்ல இருக்க பொருட்களை வச்சு இந்த பலாப்பழம் பணியாரத்தை ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிரலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்கு. பாருங்க டேஸ்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா உங்க வீட்ல இந்த பலாப்பழம் பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரதிமாறன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.